வாழ்க்கையே போக்குலேயே வெற்று அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி விட்டால் கூட சில நேரங்களில் நல்லா தான் இருக்கும் நம்மளா ஏதோ இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி இப்படி இழுத்து பிடிக்க பிடிக்க நமக்குள்ளே ஒரு ப்ரெஷர் அழுத்திக்கிட்டே இருக்கும் ரிலாக்ஸ்டாக உட்காந்து பாருங்களேன் இப்போ சில பேர் சேர்லேயே இப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துருப்பா அதில் உட்காந்துருக்கானா நின்றுக்கிட்டு இருக்கானா இல்லை பரபரப்பாக இருக்கானா அப்படின்னு ரிலாக்ஸ்டாக உட்காந்து வேலையை பாருங்கள் அப்படியே டேபிளில் கையை வச்சுட்டு ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க வாழ்க்கையே போக்கில் விட்டுருங்க அப்படிங்கிறது யூரோப்பில் ஒரு நல்ல நகரத்தில் கிராமப்பகுதி சார்ந்த நகரம் சார்ந்த ஒரு பகுதியில் ஒரு நல்ல கெமிக்கல் கம்பெனி நல்ல கெமிக்கல்னால் விதவிதமான ரசாயனங்கள்லாம் உருவாக்கி பல்வேறு விதமான மருந்து பொருள் தயாரிக்கிறதுக்கு அங்கேருந்து அந்த ரசாயனங்கள்லாம் சப்ளை ஆகுது பெரிய கெமிக்கல் கம்பெனி ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளில் தீ பிடிச்சிருச்சு திடீர்னு இப்போல்லாம் மாடர்னாக வந்துருச்சு தீ பிடிச்சா அந்த கம்பெனியிலருந்து பக்கத்தில் ஒரு ஒரு மைல் ரெண்டு மைல் தொலைவில் எத்தனை ஃபயர் ஸ்டேஷன் இருக்கோ அதுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அலாரம் போய் அடிச்சிரும் இந்த மாதிரி இந்த கம்பெனியில் தீ பிடிச்சிருச்சுன்னு ஃபோன் எல்லாம் பண்ண தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபயர் சர்வீஸு என்ஜின் வண்டியை எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க அணைக்கிறதுக்கு அப்படியெல்லாம் வசதி வந்துருச்சு இன்னும் சொல்ல போனால் அங்கே வெளிநாட்டிலாம் தனியார் ஃபயர் சர்வீஸ் கம்பெனிகள் தான் நிறைய இருக்குது இன்ஜினோடு இருப்பாங்க அவங்களே வருவாங்க நகரத்தில் இருப்பாங்க பக்கத்தில் கிராமங்களில் இருப்பாங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க இந்த கெமிக்கல் கம்பெனிக்கு தீ பிடிச்சோடனே எல்லாம் அலாரம் அடித்தோடனே எல்லோரும் ஃபயர் சர்வீஸ் இன்ஜின் சும்மா அப்படியே வந்து 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 அங்கங்கே சுற்றி நின்றுக்கிடுச்சு கம்பெனியை சுற்றி நின்றுக்கிட்டு உள்ளே போக முடியல அவ்வளோ பெரிய தீ வெளியே அங்கங்கே வண்டியை நிப்பாட்டிக்கிட்டு தண்ணி பீச்சு அடிக்கிறாங்க நெருப்பு குறைஞ்ச மாதிரி இல்லை எல்லாரும் வெளியே தான் இருந்திருக்காங்க லீவு நாளனால் முதலாளி வந்தார் வந்துட்டு ஒரு அறிவிப்பு பண்ணார் இந்த தீயணைப்பு வீரர்களை பார்த்து ஒரு அறிவிப்பு செஞ்சார் வீரர்களே முக்கியமான தாஸ்தாவேஜுகள் ஃபைல்கள் கோப்புகள் இதெல்லாம் இந்த கம்பெனியில் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் ஸ்ட்ராங் ரூம் அதுக்குள்ளே தான் இருக்குது பல ரசாயனத்தோட ஃபார்முலாக்கள் பூரா அதுக்குள்ளே தான் இருக்கு யார் ஒருத்தர் இந்த தீய நடு பகுதி வரைக்கும் பரவாமல் தடுத்து உள்ள இருக்க கோப்புகள் எடுத்துகிட்டு வரீங்களோ அவங்களுக்கு ஐம்பதாயிரம் யூரோ பரிசாக தருகிறேன் அப்படின்னு அவர் அறிவித்தார் அப்பையும் ஒன்றும் இல்லை தீ பரவிக்கிட்டு இருக்கு இவன் எவனும் உள்ளே போக முடியல தண்ணியை பீச்சு பீச்சு அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க சுற்றி வண்டி நிற்கிதுன்னு வச்சுங்களேன் அரை மணி நேரம் ஆகுது ஒரு மணி நேரம் ஆகுது உடனே அலாரத்தினுடைய எல்லை விரிவுபடுத்தப்படுகிறது முதல்ல ஒரு மைல் ரெண்டு மைல் அடிச்சு இப்போ வந்து தீயணைக்க முடியலைன்னா பக்கத்தில் இருக்க கிராமத்தில் இருக்கிற தீயணைப்பு நிலையங்களுக்கெல்லாம் போயிடுச்சு அலாரம் ஒரு கிராமத்து பகுதியில் இருந்தால் ஒரு பெரியவர் அவர் ஒருத்தர் தான் தீயணைப்பு வீரரும் கூட அந்த பகுதியில் ஒன்றும் தேவைப்படாது பழைய காலத்து வண்டி ஒன்று வச்சுருக்காரு அவர் கம்பெனிக்கு போய் அடிச்சிருச்சு அந்த தீயணைப்பு நிலையத்தில் அலாரம் அடித்தோடனே வண்டியை களைப்பிட்டார் அவர் எண்பத்தஞ்சு வயசு பெரியவர் அப்படியே தொப்பி இப்பெல்லாம் போட்டு அப்படியே ஹீரோ மாதிரி உள்ளே நுழையிறார் எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க என்ன பெருசு வந்துக்கிட்டு இருக்குன்னு பழைய வண்டி டைன் டைன் டைன்னு மணி அடிச்சுக்கிட்டு அது வாட்டுக்கு உள்ளே போகுது மற்றவங்களெலாம் தீ பிடிச்சிருக்குன்னு வெளியே வண்டி நிப்பாட்டிக்கிட்டு இருக்கும்போது இவர் உள்ளே விட்டார் நடுப்பகுதி வரைக்கும் விட்டுட்டார் பாடு உள்ளே போனால் அப்போ அறிவிக்கிறார் முதலாளி ஐம்பதாயிரம் இல்லை ஒரு லட்சம் யூரோ தர்றேன் அந்த ஃபார்மிலாக்கில் மட்டும் தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காரு டக்குன்னு உள்ளே போனார் நடுவில் போய் வண்டியை நிப்பாட்டினார் நின்று அடிச்சு அணைச்சி உள்ளே இருக்க கோப்புகளை அப்புறம் அள்ளி கொண்டு வந்து முதலாளிகிட்ட கொடுத்தார் சந்தோஷம் தாங்க முடியல பல இளைஞர்கள் தீயணைப்பு வீரர்களாக இருந்து செய்ய முடியாத காரியத்தை ஒரு எண்பத்தைந்து வயது முதியவர் ஒரே ஒரு வண்டியில் வந்து அருமையாக காப்பாற்றிட்டிங்கன்னு எல்லாம் பாராட்டி லோக்கல் சேனல்லாம் வந்து அவரை இன்ட்ரி கொடுக்குறாங்க இப்போ ஒரு லட்சம் யூரோ பரிசா வாங்கியிருக்கீங்களே இதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு முதல்ல என் வண்டிக்கு ஒரு நல்ல பிரேக் வாங்கி போட போகிறேன் அது வாட்டுக்குள்ளே போந்துருச்சு பாருங்க என்ன ஆயிருக்கும் அப்படி பாருங்க இப்படி நடக்கும் அது போக்குள்ள வாழ்க்கையை விட்டோம்னா அடுத்த ஒரு நிகழ்வுகளை சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் வணக்கம்